இப்போ இந்த செஷன்ல நம்ம கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். போன செஷன்ல நம்ம என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ அந்த கண்ட்ரோலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இப்போ இருக்க அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர்ஸ் அடினோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன மாதிரி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். இது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரேகாக இருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் கம்யூனிகேஷன், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 பேசிக் கம்யூனிகேஷன். முத முதல்ல வந்து கம்யூனிகேஷன்ஸ் சீரியல் கம்யூனிகேஷன் என்னென்னா ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் தான் செய்ய முடியும். அதாவது நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் கேட்கணும், ஓகேவா? நீங்கள் பேசும்போது நான் கேட்குற மாதிரி இருக்கும், ரெண்டு பேரும் அட் அ டைமில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா? இதுதான் இது சீரியல் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் எது இந்த சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிக்பி மூலிமா சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளூடூத் அண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் மூலிமா ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் மூலிமா சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மொபைலில் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டேட்டா ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, அவருக்கு நீங்கள் அனுப்புகிற படமோ ஆடியோ ஃபைலோ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்கிறது, ஓகேவா? அடுத்தது ஐ டு சி கம்யூனிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இன்டர் இன்டர் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஒரே நேரத்தில் 10-15 டிவைஸோட நான் கம்யூனிகேஷன் பண்ணணும், பட் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. டிஸ்டர்ப் மீன்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரே நேரத்தில் நான் 10 பேர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏபிசிடி அப்படின்னு 4 பேர் வச்சுக்கோங்க, ஏட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா பி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, சி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஓகேவா? அப்போ அவங்ககிட்ட ஏதாவது டிஸ்டர்ப் ஆனாங்கன்னு என்ன ஆகும், நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஏக்கும் போய் சேராது பிக்கும் போய் சேராது. அதாவது ஒரே வயரில் தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஏக்கு பிக்கு சிக்கு டிக்கு 4 பேருக்கும் ஒரே வயர் மூலியமாக தான் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகிறேன். ஆனால் யார் அவங்களுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அப்படி டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நான் கொடுக்குற டேட்டா சிக்னல் அவங்களுக்கு பக்காவாக போய் சேராது, ஓகேவா? நான் ஹாய் ஹவாரின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஹாய் ஹவாரிங்கிற வார்த்தையை ஏவால் ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியாது, டேட்டா வந்து லாஸ் ஆகும், ஓகேவா? அதை வந்து அவாய்ட் பண்ணுறக்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி அட்ரஸ் மூலியமானா, நான் சொல்லுவேன் ஏ வந்து நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் வேறு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போ நான் பாயிண்ட் பண்ணுற பர்சன் ஏ, சீட்டை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் வேறு யாரும் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ நான் பாயிண்ட் பண்ணுற பர்சன் சி. ஸோ இந்த பாயிண்ட் பண்ணக்கூடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்ரஸுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஏக்கு ஒரு அட்ரஸ், பிக்கு ஒரு அட்ரஸ், சிக்கு ஒரு அட்ரஸ், டிக்கு ஒரு அட்ரஸ், 4 அட்ரஸ் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் ஏவை கூப்பிட்றேனோ அப்போ என்னோடய கம்யூனிகேஷன் ஃபுல்லாக ஏட்ட மட்டும்தான் இருக்கும், பிசிடி ஸ்லீப் மோடில் இருப்பாங்க, ஓகேவா? எப்போ நான் பியை கூப்பிட்றனோ அப்போ என் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக பீட்டை மட்டும்தான் இருக்கும், ஓகே? அதுதான் ஐ டு சி கம்யூனிகேஷன் சொல்கிறது. ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அட் அ டைமில் மோர் தென் ஒன் பீப்புளோட கம்யூனிகேட் டச்சிலே இருக்கிறதுக்கு இந்த ஐ டு சி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆர்டிசி ரியல் டைம் கிளாக், நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய இல்லை வாட்சில் இல்லைனா டிவியில் இருக்கக்கூடிய ரியல் டைம் கிளாக்ஸ், நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ரியல் டைம் கிளாக்கை கூட அதை சொல்லிக்கலாம். அடுத்தது இஇப்ரோம். இஇப்ரோங்கிறது என்ன அப்படின்னா மெமரி. இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவுமே டெலிட் ஆகாமல் பக்காவாக டெம்பரரியாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெமரியை யூஸ் பண்ணிக்குவோம், லைக் நம்ம மெமரி கார்டு மாதிரி, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கம்யூனிகேஷன், சிரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐடியூசியில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, வயர் மூலிமா நிறையா போட்டு டிஸ்டன்ஸ் கொண்டு போக முடியாது, ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வச்சு தான் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அந்த போர்டில், ஓகேவா? ஸோ இன்னொன்று டேட்டா அனுப்பும்போது ரொம்ப வேகமாக அனுப்ப முடியாது, ஓகே? ஸோ அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பிஐ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க, நம்மளோட மெமரி கார்டு, ஓகேவா? ஸோ மெமரி கார்டில் நீங்கள் ஒரு படம் ஏற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேகமாக உங்களுக்கு வந்து ஏறுது பார்த்தீங்களா, ஹை ஸ்பீடில், ஓகேவா? மெமரி கார்ட்லேயோ இல்லை யூஎஸ்பிலேயோ நீங்கள் வந்து ஒரு படமோ ஒரு இமேஜஸோ ஏதோ ஒன்று ஏற்றுறீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காக தான் எஸ்பிஐ கம்யூனிகேஷனுங்கிற ஒன்று யூஸ் பண்ணாங்க. இதுவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனோட அதே ஸ்டைலில் தான் இதுவும் ரன் ஆகும், பட் கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகும். அடுத்தது அதில் ஆர்எஃப்ஐடின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஆர்எஃப்ஐடினா இப்போ ஸ்கூலில் காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கார்டை வந்து ஸ்வைப் நிறைய சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கார்டை ஸ்வைப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும், அவங்களுக்கு அட்டன்ஸ் வந்து என்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர், 2.4 GHz இருக்கக்கூடிய வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் டிவைசஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது RS-485 கம்யூனிகேஷன்ஸ்,
இந்த RS-485 கம்யூனிகேஷன்ஸுங்கிறது வந்து அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் கம்யூனிகேஷன். லேண்ட் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கதா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த லேண்ட் கேபிள் தான் இந்த RS-485 கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பட் இந்த கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு ஃபெமிலியராக இல்லாதனால இப்போ ஒய்ஃபை கம்யூனிகேஷன்ஸ் வந்துருச்சு. IoT ஒய்ஃபை கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கேன் ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன். கேன் ப்ரோட்டோகால்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வயர்டிலே பண்ணணும். இப்போ மேலே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வயர்டு கம்யூனிகேஷன் தான். ஸோ வயர்டிலே கம்யூனிகேஷன் பண்ணணும், ஆனால் வேகமாக பண்ணணும், ஹை ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கேன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கேன் ப்ரோட்டோகாலை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் போஷ்ங்கிற ஜெர்மன் கம்பெனி தான். ஓகேங்களா. இவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட மெயின் பிளான் என்ன, மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, அப்போ கார்னு எடுத்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கார்ஸில் என்ன மாதிரியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, டிரைவர் சீட்லேருந்தே எல்லா டோரையும் விண்டோவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், டிக்கி ஓப்பன் பண்ண முடியும், பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ண முடியும், வண்டியோட ஸ்பீட் லெவல் செக் பண்ண முடியும், வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது யாராவது ஆள் இருக்காங்களாங்கிறத டிரைவர் சீட்டில் இருக்கக்கூடிய கேமராலே நம்ம லைவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைசஸையும் வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரே கண்ட்ரோலரில் இந்த எல்லா சென்சார்ஸ் எல்லா இன்புட்டையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர் ஸ்லோவாகிடும் இல்லையா. இப்போ நான் ஏன் ஒருத்தங்கிட்டேயே 100 பேரோட ஒர்க்கை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு என்னாகும், நான் எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு செய்கிறது, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறதுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் திணறுவேன் இல்லையா. இது பேசிக் நேச்சர். இதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரோலர் டிவைசஸ்க்கும் நடக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட்டுங்கிற ஒரு ப்ராசஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. மாஸ்டரோட வேலை ஸ்லேவுக்கு ஒர்க் கொடுக்கறது மட்டும்தான். ஸ்லேவ் கண்ட்ரோலர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். லைக் டோர்னால் அதுக்கு ஒரு கண்ட்ரோலர், வண்டியோட டிக்கி ஓப்பன் பண்ணணுமா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர், வண்டியோட ஸ்பீட் லெவலை கண்ட்ரோல் பண்ணணுமா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர். ஓகேவா, வண்டியோட ஆட்டோ மோட் ஆப்ரேட் பண்ணணுமா, ஆட்டோ பிரேக்கிங் மோட் ஆப்ரேட் பண்ணணுமா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும் போது இந்த தனிப்பட்ட கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும், அக்யூரஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேன் ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது எல்லாமே வயர் மூலயமா கனெக்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். வயர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளோட ஒய்ஃபை இன்டர்நெட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ டூயல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா இப்போ இதில் செஷனில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவரேஜ் கம்மி, பட் வயர்லெஸ்ன்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் கவரேஜ் நம்ம அதிகமாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அப்படி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லும்போது என்னென்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RF வந்துச்சு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ். நம்மளோட சின்ன பிள்ளையில் வயர்லெஸ் ரிமோட் கார்லாம் பார்த்துருப்பீங்க, கையில் ரிமோட் இருக்கும், அந்த ரிமோட்டில் ஒரு ஏரியல் மாதிரி இருக்கும், காரில் ஒரு ஏரியல் இருக்கும், ரெண்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது. இங்கே கீபோர்டு ரிமோட்டில் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய ரிசீவரில் கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட்லாம் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இது ஒன் வே கம்யூனிகேஷன். அதாவது டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் மட்டுமே டிரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவர் சிக்னல் ரிசீவ் பண்ணுறது மட்டுமே செய்யும். பட் இது அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இல்லைங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, டுவல் கம்யூனிகேஷன் வேணும், ரெண்டு பேருமே பேசிக்கணுங்கிறதுனால வயர்லெஸ் டிரான்ஸீவரை கொண்டு வந்தாங்க, RF டிரான்ஸீவர். இப்போ போலீஸ் கையிலெல்லாம் இருக்கு இல்லையா வாக்கி டாக்கிஸ், ஜஸ்ட் அது எல்லாமே அந்த RF டிரான்ஸீவரோட கம்யூனிகேஷன் தான். பட் இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இன்னொன்று, டிஸ்டன்ஸ் கவரேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பண்ண முடியல. லைக் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ண முடியல. எனக்கு லாங் ரேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜிக்பி கொண்டு வந்தாங்க, அதே நேரத்தில் செக்யூரிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜிக்பி வந்துச்சு, ஆனால் ஜிக்பி வந்து காஸ்ட்லியர். ஓகே, எனக்கு செக்யூரிட்டியாகவும் வேணும், ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸில் கிடச்சா அந்த செக்யூரிட்டி இன்னும் நல்லாயிருக்குமேனு சொல்லி சொல்லும்போது ப்ளூடூத் கொண்டு வந்தாங்க. பட் ப்ளூடூத்தில் என்ன ஒரு காமன் ப்ராப்ளம்னா, 1-to-1 தான் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு அட் அ டைமில். ஓகே, ஸோ அதனால எனக்கு லாங் ரேஞ்சும் வேணும், செக்யூரிட்டியும் வேணும், ஸ்பீட் ஆஃப் டேட்டாவும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கரண்ட்லி ஒய்ஃபை மாடியூல் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. IoTன்னு சொல்கிறாங்களே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது இப்போ கரண்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் அண்டு சிஸ்க் CPU. அது என்ன ரிஸ்க் அண்டு சிஸ்க் CPU அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 8051லாம் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் CPUன்னு சிஸ்க் CPUன்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நியூமானிக்ஸ் ஆப் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 120க்கு மேலே இருக்கும். ஓகேவா, இப்போ என்னை வந்து ஒரு மொபைல் நம்பர் மனப்பணம் பண்ண சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை மொபைல் நம்பர் நம்மளால் மனப்பணம் பண்ண முடியும், ஒரு 10, 15, மேக்ஸிமம் போனால் 20, அதுக்கு மேலே நம்மளால் மனப்பணம் பண்ண முடியாது. 120 கோடு மனப்பணம் பண்ணணும்னா கஷ்டம் இல்லையா.
ஸோ அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டா கூட புதுசாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வரும்போது கோடிங் அப்படியே மாறும். அப்போ அதுக்கு ஒரு 120 மைக்ரோ கோடிங் மனப்பாடம் பண்ணணும். அடுத்து இன்னொரு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் ஒரு 120 or 150 கொடுத்துருப்பான், அதை நான் மனப்பாடம் பண்ணும். இப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே இருந்ததுன்னா சரியாக வராது, நம்மளால் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ஏன் 125 மனப்பாடம் பண்ணணும், 125 நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு 35 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் ஈஸியாக பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சுருக்குனது தான் 35 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற ரிஸ்க் சிபியும். ஓகேவா, 8051 அடுத்து வந்த எல்லா கண்ட்ரோலருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் வந்து ரிஸ்க் சிபியூ தான், சரிங்களா. இப்போ இந்த ரிஸ்க் சிபியூனால என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, 35 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எந்த கண்ட்ரோலர் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஆளுங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் சோம்பேறித்தனம், இந்த 35 நான் படிக்கணுமா, அப்போனா ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் நான் 35 படிக்கணும், 100 கண்ட்ரோலர்களுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால் 100 × 35,000 இன்ஸ்ட்ரக்ஷன் நான் படிக்கணுமே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்படியே போனால் நீங்கள் வந்து கண்ட்ரோலரில் நீங்கள் இவ்வளோ யோசிச்சா ப்ரோக்ராம் பண்ண முடியாது, அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வேணுமேனு சொல்லும்போது தான் நம்ம எம்பர்சி அங்கே ஹெல்ப் பண்ணிச்சு. எம்பர்சி பேசிக்காக சி ப்ரோக்ராமை மட்டும் படிச்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த கண்ட்ரோலர் வேணாலும் வரட்டும், 300 or 3000 or 3,000,000 கண்ட்ரோலர் வேணாலும் வரட்டும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எம்பர்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்த செஷனில் நம்ம மார்க்கெட்டில் என்ன சென்சார்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.